Hi, this is Arya. Please subscribe to Talks of City. Toy Culture Ka Yenneku, Neha Oil. Hi, welcome to Talks of City. Skype interview la namukku yaar irukanga appdi paathina kalathi illa vaakale doshan appdi oru series release aagudhu. Adhula oru super ana negative character pannit irukkar Ravi Tej da namu kuda irukkar. So hi brother, welcome to the show. Thank you, Nanala. Neenga eppadi irukkeenga? Na romba super ah irukken. And enga channel la irukkeengala? Ah, channel la. எப்படி பிரதர், இந்த லாக்டவுன்ல ஷூட்டிங் வந்து சென்னையில நடக்குது, நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்கீங்க, எப்படி இ பாஸ் எல்லாம் வாங்கிட்டு கரெக்டா வந்துருக்கீங்களா ஷூட்டிங்க்கு? அது என்ன ஆச்சுன்னா, ஆக்சுவலி ஏப்ரல்ல லாக்டவுன் முடிஞ்சதுக்கு முன்னாடி ஒரு நாலு நாள் சென்னையில ஷூட் பண்ணாங்க, அப்போ என்னால வர முடியல இங்க. அதுக்கப்புறமா தான் இ பாஸ் எல்லாம் வாங்கி ஆல்மோஸ்ட் லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்க வந்துட்டேன். 1 month ஆயிடுச்சு, July 8th இங்க வந்தது. ஸோ அப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் இங்கதான் இருக்கேன். பட் பெங்களூர் பக்கம் போல, சோ க்ளோஸ் டு ஒரு 1 month-ஆ இங்க தான் இருக்கீங்க. ஆல்மோஸ்ட். யா யா, ஓகே பிரதர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி தனியா சமாளிக்கிறீங்க, யாராவது ரிலேட்டிவ்ஸ் வீட்ல இல்ல ஃப்ரெண்ட்ஸோட தங்குறீங்களா இல்ல தனியா இருக்கீங்களா பிரதர்? இல்ல இல்ல, நானும் மட்டும் அருண் ஹீரோ ப்ளே பண்றாங்க இல்லையா, எல்லாமே ஒரே பார்ட்னர்ல தான் இருக்கீங்களா? நானும் அவர் மட்டும் தான் இங்க இருக்கோம். பரவாயில்ல பரவாயில்ல, ஆக்சுவலா வந்து ஹீரோவும் வில்லனும் ஒரே சர்வீஸ் அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, வெரி குட். மாங்கல்ய தோஷம் சீரியலுக்கு வந்து இந்த நெகட்டிவ் ரோல் பிளே பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது? ஏன்னா பேசிக்கலா நீங்க கனடால நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க, ஒரு சில படங்கள் பண்ணிருக்கீங்க, அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சது இன்டு தி தமிழ் இண்டஸ்ட்ரி, அதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி நான் ஆட்டோமொபைல் இன்ஜினியர். நான் அந்த படித்தது வெறும் எங்களோட பேரண்ட்ஸ்க்காக மட்டும்தான், எனக்கு ஆக்சுவலி இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா ஆக்டிங்ல ஃபர்ஸ்ட் இருந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறமா அங்க பெங்களூர்ல ஒரு ரினோன்ட் ஆக்டிங் ஸ்கூல்ல வந்து படிச்சு அதுக்கப்புறம் வெளியே வந்து ஒரு பிலிம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, அது பண்ணேன். அதுக்கப்புறமா செகண்ட் பிலிம்க்காக நான் வந்து என்ன பாடி ரெடி பண்ணி டான்ஸ் ஸ்டன்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு இருப்போம், லிகமெண்ட் டேர் அதெல்லாம் ஆயிடுச்சு. ஒரு 6 months பெட் ரெஸ்ட்ல இருந்தேன். ஸோ அப்போ எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இல்லை, அப்போ கிடைச்சதா இந்த மாங்கல்ய தோஷம். அங்க வந்து ஒரு காஸ்டிங் டைரக்டர் கான்டாக்டா ஆடிஷன் இருக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு. போனேன், ஆடிஷன் ஆல்மோஸ்ட் ஒரு நாள் ஃபுல்லா இருந்தது எனக்கு. ஆடிஷன் அட்டன் பண்ணேன், அது ஆக்சுவலி ஜூன்ல பண்ணுது லாஸ்ட் இயர். அதுக்கப்புறமா ஒரு 6 months வெயிட் பண்ணேன், எதுவுமே ரெஸ்பான்ஸ் வரல. நான் நினைச்சேன் ஓகே இது போயிடுச்சு, நெக்ஸ்ட் ஏதாவது தெரியலையா, ஆக்டர்ஸ் ஸ்டார்டிங் ஸ்ட்ரகிள் இருக்கும் அந்த மாதிரி வெயிட் பண்ணி. அதுக்கப்புறமா ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணாங்க, ஓகே செலக்ட் ஆயிருக்கீங்க, நவம்பர்ல இருந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆக போகுது, நீங்க வரணும். என்னோட ட்ரீம் இது ஆக்சுவலி, தமிழ்ல பண்ணும், தமிழ்ல வரணும்னு, ஃபிலம் பண்ணும், சீரியல் பண்ணும் தமிழ்லன்னு. ஸோ ட்ரீம் கண்ட்ரூன்னு சொல்லலாம், பார்ஷியலி வரும். ஆக்சுவலி நான் அவ்வளோ ஆக்டிவ் இல்லை சோஷியல் மீடியாவில், ஆனால் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணால் நிறைய மெசேஜஸ் வரும். ஆனால் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன், பாசிட்டிவாக இருக்கட்டும் நெகட்டிவாக இருக்கட்டும். பாசிட்டிவ் நிறைய வருது, நிறைய பேர் மீம்ஸ் பண்ணி போடுறாங்க, என்னை பற்றி நல்லாவா போடுறாங்க, எல்லாம் பாசிட்டிவாக தான் எடுக்கிறேன். ஆனால் ரொம்ப என்ன சொல்றது, அது ரொம்ப ஹெல்ப் இன் த சென்ஸ், ரொம்ப மோட்டிவேட் பண்றாங்க அந்த மாதிரி. சொல்லுங்க. வில்லனா பண்றவங்க வந்து பயங்கர கொடூர வில்லனா இருக்கணும், ஒரு சட்டிலான வில்லன் எல்லாம் பண்ண முடியாது. ஆக்ட் பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா
ஒரு பயங்கர புல் எனர்ஜியோட அப்படியே பயங்கரமா கத்தி அந்த மாதிரிதான் பண்ணும். சோ இந்த மாதிரி நடிக்கிறது எப்படி இருக்கு? ஏன்னா ஆல்ரெடி நீங்க தியேட்டர்ல வந்து எல்லாமே கொஞ்சம் பெருசா தான் பண்ணும் கம்பேர்ட் டு வந்து சீரியல் சினிமா. ஏன்னா ஸ்டேஜ் ஓப்பன் ஸ்டேஜ்ல பண்ணும்போது எல்லாருக்கும் கேட்கணும் அப்படிங்கறதுனால வாய்ஸ் த்ரோ ஆகட்டும் இல்ல உங்களோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி தான் பண்ணீங்க. சோ இங்கேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். சோ அதை பத்தி சொல்லுங்க எப்படி இருக்கு? ஆக்சுவலி ரொம்ப கஷ்டம் பெய்யா நடிக்கிறது. ஒரு ஒரு சீன் பண்ணாலே ஃபுல்லா எக்ஸாஸ்ட் ஆயிடும் உங்களோட பாடி. அதை விட மேக்கப் இருக்கு இல்லையா, இப்போ எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா அந்த மேக்கப் போட்டு விட்டு நேச்சுரலாவே அந்த மார்ச்சல் அப்படியே இருக்கு. ரொம்ப டிஃபிகல்ட். என்னன்னா அந்த அவ்வளவு எனர்ஜி கொடுக்கணும், இல்லைன்னா அந்த மாதிரி அவுட்புட் வராது ஸ்கிரீன்ல. அவ்வளவு கத்தி ஆக்சுவலி என்னோடது என்னன்னா அந்த பாடியும் அதே மாதிரி இருக்கணும்னு நான் நினைச்சேன் இந்த பேய் கேட்ட. ஆனா டைம் கன்ஸ்ட்ரெயின் கொரோனானால எல்லாம் போயிடுச்சு. இப்போ ஏதோ ஒரு அளவுக்கு மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருக்கேன். ஓகே ஓகே சூப்பர் பிரதர். பொதுவாகவே சீரியல் ஷூட்டிங்னா வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ஒரு 15 டேஸ் 10 டேஸ் வந்து 12 ஹவர்ஸ் இருக்கும். மார்னிங் 8 டு ஈவினிங் 8 இல்ல மார்னிங் 10 டு ஈவினிங் 10 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது இருக்கும் போது அங்க போய் நடிக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஓல்டே ஃபுல்லா போயிடும். அதையும் தாண்டி இந்த மாதிரி ஆர்ஆர் சப்ஜெக்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் தனியா ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்றீங்க? அப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 to 16 ஹவர்ஸ் வந்து ஷூட்டிங்லயே போயிடும் இல்லையா? ஆமா ஆல்மோஸ்ட். எப்படின்னா காலையில போக 6 o'clock நான் இங்க இருந்து கிளம்புற, 1 hour மேக்கப் போட்டு அதெல்லாம் ரெடி பண்ணி. அது என்ன ஒண்ணு நெகட்டிவ் பாயிண்ட்னா மேக்கப் போடுறது ரிமூவ் பண்றது ரொம்ப கஷ்டம். அது 1 hour ஆயில் போடணும். அந்த மாதிரி விக் வந்து ஆல்மோஸ்ட் 1.5 kg இருக்கு விக். அது 1.5 kg ஏதோ தலையில ஏதோ தம்பிள்ஸ் வச்ச மாதிரி இருக்கும் போல இருக்கு, விக்கு மாதிரி இருக்கு. தலையில பெயின் வந்துடும். அதுக்கப்புறமா அது கேரி பண்றது ரொம்ப கஷ்டம். அந்த லென்ஸ் ஆல்மோஸ்ட் நான் என்னன்னா லென்ஸ் கண்டினியூஸா போட்டுட்டு இருக்கேன். ஹெல்த் எல்லாம் போயிருக்கு ஆனா பரவாயில்ல, சீரியலுக்காக பண்றோம், நாம வரணும் இல்லையா முன்னாடி. சோ அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம். வரும் நல்லா வரும். கண்டிப்பா. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா சீரியலுக்குமே நல்ல ஒரு டிஆர்பி எல்லாமே பிரைம் டைம்ல வருது, நல்ல ஒரு டிஆர்பி அண்ட் ரீச்சும் நல்லா இருக்கு. அதே மாதிரி உங்க கேரக்டரும் நல்லா பேசப்படுது. சோ கண்டிப்பா ஹார்ட் ஒர்க், நீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டுறீங்களோ அதுக்கேத்த பலன் வந்து கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் இல்லையா? ஓகே பிரதர். அண்ட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கனடால வந்து நீங்க மூவிஸ் பண்ணணும் தான் அப்படி ஆசைப்படுறீங்க. நீங்க ஆல்ரெடி சொல்லிருக்கீங்க ஒரு மூவி பண்ணி ரிலீஸ் ஆயிருக்கேன், இன்னொரு பெரிய மூவி வந்து சில ப்ரொடியூசர் இஷ்யூனால வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ கனடால சீரியல் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது, கனடால வந்து சாரி படம் பண்ணிட்டு இருக்கும் போது தமிழ்ல வந்து சீரியலுக்கு வரோமே அப்படிங்கிறது அப்படிங்கிற டவுட் எதுவும் இருந்துச்சா? தமிழ்லயும் நம்ம டைரக்டா படமே ட்ரை பண்ணலாம், என்னோட மெயின் எய்ம் தமிழ் இண்டஸ்ட்ரி பண்ணும். மெயின் நேம் அந்த மாதிரி இல்ல. இப்போ தமிழ் மக்கள் என்ன ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா தான் நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியும். இங்கேயே போயிடுச்சுன்னா ஃபர்தர்ல என்ன பண்ணாலும் வேஸ்ட் தான். ஸோ ஒரு பேஸ் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறமா பாக்கலான்னு. ஓகே ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க தமிழ் வந்து பேசுறீங்க, ஆக்சுவலா நல்லாவே பேசுறீங்க. அண்ட் ஏதாவது தமிழ் கத்துக்கிறதுக்கான இன்னும் ஃப்ளூவெண்டா பேசுறதுக்கான ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் போயிட்டு இருக்கா? இல்ல வந்து ஆப்வியஸா ஏன்னா வந்து ஹீரோவும் வந்து மலையாளி, சோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன லாங்குவேஜ்ல பேசுறீங்க? தமிழ் தானா? தமிழ் தான். ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து வீட்டுல வந்து சன் டிவில எல்லா சீரியலும் பார்ப்பாங்க. நான் பாக்குறது வெறும் தமிழ் சினிமா, தமிழ் சீரியல் அந்த மாதிரி தான். ஸோ சின்ன வயசுல இருந்து எனக்கு தமிழ் புரியும். ஆனா இங்க வந்து நிறைய பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஃப்ளூயண்டா வருது. ஓகே ஓகே. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாக்குறதுக்கு வந்து ரொம்ப நல்ல பையன், ரொம்ப என்ன சொல்றது நல்ல இமேஜ் இருக்கிற பையன் மாதிரி தான் இருக்கீங்க. அப்படி இருக்கும் போது சீரியல் வந்து நெகட்டிவ் கேரக்டர் பண்றீங்க. அண்ட் ஒரு வாட்டி வந்து நெகட்டிவ் கேரக்டர் பண்ண ஆரம்பிச்சோம்னா ஃபியூச்சர்ல வந்து அதே மாதிரி கேரக்டர்ஸ் வரும், நம்மளோட பாசிட்டிவ் சைடு பாசிட்டிவா எதுவும் ரோல்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது டவுட்ஸோட நீங்க சைன் பண்ணீங்களா, இல்ல எல்லாமே கேரக்டர் தான் நெகட்டிவ் பண்றது வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி நினைச்சு பண்ணீங்க? அந்த மாதிரி இல்ல, எதுவுமே இல்ல. இப்போ பார்த்தா ரஜினி சாரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமும் ஒரு வில்லனா பண்ணாங்க. ஓகே ஓகே. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் இருக்கு அவ்வளவுதான். எந்த கரெக்டர் வந்தாலும் பண்ணும், ஆனா எவ்ரி கரெக்டர் சேஞ்ச் ஓவர் இருக்கணும் அவ்வளவுதான் நான் எதிர்பார்க்கறேன்.
பிளஸ் பாசிட்டிவ் என்னன்னா இங்க வந்து இந்த சீரியல்ல எனக்கு நாலு ஸ்டார்டிங்ல வந்து ரெண்டு கேரக்டர் இருக்கு. சோ அது பார்த்தா நெகட்டிவா இல்ல பாசிட்டிவா தான் இருக்கு. ஓகே ஸ்டார்டிங் ஹீரோ மாதிரி என்ட்ரி இருக்கு, அதுக்கப்புறமா தான் சேஞ்ச் ஆற வில்லனுக்கு. சோ அந்த மாதிரி எனக்கு நிறைய ஆக்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு வேற வேற கேரக்டர் ஸ்டே பண்றதுக்கு. சூப்பர் சூப்பர் பிரதர். அண்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து சீரியல்ல வந்து இவ்வளவு கெட்டப் போட்ட ஒரு ஃபர்ஸ்ட் வில்லன் நீங்க தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அதுவே வந்து ஒரு அச்சீவ்மெண்டா. நாளைக்கு வந்து ஏதாவது சீரியல்ல வந்து எந்த வில்லன் வந்து அதிகமான கெட்டப் போட்டுவாங்க கண்டிப்பா அது வந்து ரவி தேஜ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர். அண்ட் எனக்கு தெரிஞ்சு சீரியல்ஸ்ல வந்து இவ்வளவு கெட்டப்ஸ் யாரும் போட்டிருக்க மாட்டாங்க இல்லையா. சோ அது எல்லா கெட்டப்பும் கஷ்டமா தான் இருக்கு. எப்படி இருக்கு அந்த ஆக்டிங் டிஃபரன்ஷியேட் பண்றீங்க? இப்ப நாலு கெட்டப் இருக்கும்போது ஒரு ஒரு கெட்டப் ஏத்த மாதிரி உங்களோட பாடி லாங்குவேஜ் ஆகட்டும் இல்ல மேனரிசம் ஆகட்டும் பேசுற விதம், சில கெட்டப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா அழுத்தி பேசணும், சிலது வந்து கொஞ்சம் ஸ்பீடா பேசுறோம், அந்த மாதிரிலாம் வந்து எப்படி அடாப்ட் பண்ணிப்பீங்க நீங்களே வந்து இந்த கேரக்டர் தான் நான் இப்படிதான் பிஹேவ் பண்ணும் அப்படின்னு நீங்களே ஒரு ஸ்கெட்ச் போட்டுப்பீங்களா கேரக்டருக்கு இல்ல டைரக்டர் சார் சொல்லுவாரா? ஆக்சுவலி ரெண்டு பேருக்கும் இருக்கணும். நான் வந்து எப்படின்னா நான் ஒரு கேரக்டருக்கு போனா கம்ப்ளீட்டா என்னோட பாடியில இருந்து எல்லாமே சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றேன். ஆனா இங்க டைம் கன்சிடர்னால என்னால அந்த அளவுக்கு போக முடியாது. ஸோ ஆனா வந்து என்ன சொல்றது நான் அந்த கெட்டப்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது பிரதர். ஏன்னா அதனாலதான் ஆடியன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்றாங்க. அண்ட் சில கெட்டப்ல வந்து என்னென்ன சரி இது எப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம் அதுவும் உங்கள்கிட்ட சொல்றாங்க. ஸோ அதுவே வந்து பெரிய பிளஸ் தான் இல்ல இந்த கேரக்டருக்கு நீங்க பண்ணதுக்கு உங்களுக்கு கிடைச்ச பெரிய பிளஸ் தான் அது. சூப்பர். அண்ட் எப்படி பார்த்தா ஒரு நாலு சீரியல் பண்றது ஒரே சீரியல் பண்றேன். ஆமா. ஸோ அதான் எக்ஸ்பீரியன்ஸ் நாலு சீரியல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சீரியல்ல உங்களுக்கு கிடைச்சிருச்சு. சூப்பர் பிரதர். சிஜி போர்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ நான் இப்ப பே பண்றேன் இல்லையா அதுக்கு வந்து நீங்க ஒரு ஷாட் கொடுத்தா போதாது, ஒரு பிளெயின் எம்டி ஷாட் கொடுங்க. அதே ஆக்டிங்னா வந்து நாலு வாட்டி பண்ணும் வித்வுட் எனி சேஞ்சஸ். சோ அங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். சோ நெக்ஸ்ட் ஏதாவது ஈஸி கேரக்டர்ஸ் கிடைச்சா அந்த அது எனக்கு ஈஸி ஆயிடும், இவ்வளவுதான் நான் பண்றது அந்த மாதிரி ஆயிடும். சோ அதனால வந்து இந்த கேரக்டர் பண்ணதுக்கு அப்புறமும் எந்த மாதிரி கேரக்டர்னாலும் பண்ணலாம் அந்த மாதிரி ஆயிடும்ல. ஈஸி ஆயிடும். ஓகே ஓகே சூப்பர் பிரதர். அண்ட் ஆக்டிங் தவிர வேற இதெல்லாம் பிரதர் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு? ரவி தேஜ் வந்து ஷூட்டிங் இல்லாத டைம்ல என்ன பண்ணுவாரு? நான் வந்து மெயினா டான்ஸ் ஸ்டண்ட்ஸ் அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலி ஸ்போர்ட்ஸ் பர்சன். நான் வந்து அப்போ வந்து நேஷனல் லெவல் ரோலர் ஸ்கேட்டிங் தெரியும் இல்லையா? சில்வர் மெடலிஸ்ட் அதுல. அதுக்கப்புறமா நான் வந்து டான்ஸ் ஸ்டண்ட்ஸ் ஆக்சுவலி நான் பாடி பில்டிங் ஃபாலோ பண்றேன் நிறைய இந்த பாடி டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்றது. ஸோ மோர் இன் டூ பாடி பில்டிங் அந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் ஃப்ரீ டைம் தான் ஒர்க் அவுட் அவ்வளோதான் ஒர்க் அவுட் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே அப்பார்ட்மெண்ட்லேயே ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க? இப்போ ஒர்க் அவுட் பண்ணா பாடி அதை குறைஞ்சிடும், வெயிட்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ நார்மலாக டயட்ல மெயின்டைன் பண்றோம். இப்போ டயட்ல மெயின்டைன் பண்றீங்க? சூப்பர் சூப்பர் பிரதர். அண்ட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், பேரண்ட்ஸ்க்காக தான் படிச்சேன்னு சொன்னீங்க. ஸோ இன்ஜினியரிங் படிச்சோடனே எதுவும் வந்து அதுக்கு சம்மந்தப்பட்ட வேலைக்கு போகாம மீடியா தான் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு உங்கள் பேரண்ட்ஸ் முன்னாடியே தெரியுமா, இல்லை வந்து நீங்கள் சொன்னால் அவங்களுக்கே ஷாக்கிங்க இல்லை உடனே அலோவ் பண்ணிட்டாங்க சரிப்பா உனக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதை போய் பண்ணு அப்படிங்கிற மாதிரி? நான் ஆக்சுவலி டுவெல்த் படித்தப்போவே நான் சொல்லிட்டேன் இன்ஜினியரிங் போக மாட்டேன், ஏன் சும்மா வீணாக செலவு பண்ணுறீங்க, நான் போகிறது ஆக்டிங் தான். அந்த நாலு வருஷம் நான் இங்கே போட்டால் அட்லீஸ்ட் நான் ஒரு லெவலுக்கு அதுவும் வர சொன்னேன், இல்லை உனக்கு ஒரு பேக்கப் வேணும் அங்க உனக்கு எதுவும் வேலை கிடைக்கலன்னா இது ஒரு ஏற்பட்டு அதுக்காக இன்ஜினியரிங் படிச்சு நான் பிளேஸ்மெண்ட் எதுக்கு போல முடிஞ்சது. அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் முடிஞ்சது அதுக்கப்புறமா ஆக்டிங் கோர்ஸ் எடுத்த ஆக்டிங் கரியர் அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்து எக்ஸாம் எழுதி முடிச்ச கையோட நேராக போயிட்டு ஆக்டிங்கான அப்ளிகேஷன் தான் ஃபில் பண்ணீங்க, அந்த ஃபார்ம் தான் ஃபில் பண்ணீங்க, வேற வந்து கேம்பஸ் இன்டர்வியூ இல்ல இன்டர்வியூ எதுவுமே போல? என்னோட கான்வோகேஷனுக்கு போல, ஏன்னா அப்போ என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிமோட டப்பிங் இருந்தது. கான்வோகேஷனுக்கு போல வெறும் டப்பிங் பண்ணி அந்த மாதிரி. பரவாயில்ல பிரதர் சூப்பர். அண்ட் வாய்ப்புகள் எப்படி பிரதர் ஈஸியா அமைஞ்சிருச்சா? ஏன்னா வந்து எதுவும் பேக்ரவுண்ட் இல்லாம வந்தா எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ
அப்படியேதான் இன்ஜினியரிங் முடிச்சிருப்பீங்க. நிறைய பேர் வந்து கேட்டுருப்பாங்க ஒரு வேலைக்கு போகலாமேப்பா எதுக்கு இப்போ ஆக்டிங் வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டுருப்பாங்க. அண்ட் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். சில நீங்க சொன்ன மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி ஏன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸே இப்போ எனக்கு தெரிஞ்சு ஷார்ட் ஃபிலிம்ஸே வந்து வாய்ப்பு கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டம் அந்த லெவலுக்கு தான் இருக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து அவ்வளோ எக்யூப்டு வெல் பிளான்டா இருக்காங்க. ஸோ ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கன்னடா மூவிஸ் பண்ணி இப்போ வந்து இந்த தமிழ்ல வந்து ஒரு பெரிய சீரியல்ல வந்து ஒரு மெயின் வில்லனா பண்றீங்க. ஸோ இந்த வாய்ப்புகள் தேடி தேடி ஒரு ஒரு ஸ்டெப்பா வந்து வந்து அந்த ஜேர்னி எப்படி இருக்கு அதை பத்தி சொல்லுங்க. அது அது வந்து எப்படின்னா அவங்களுக்கு பேஷன்ஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ஃபீல்டுக்கு வரணும் பேஷன்ஸ். நான் வந்து ஒரு நாளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5 ஆடிஷன் டெய்லி ஏதாவது ஒரு ஆடிஷன் போயிட்டு தான் இருப்பேன். செலக்ட் ஆகவும் இல்லையோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அந்த டைரக்டர் என்ன மைண்ட் செட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணி 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 ஆனா ஒரு பேரண்ட்ஸ் இருக்கு இல்லையா ஒரு ப்ரெஷர் இருக்கும் ஏஜ் ஆயிட்டு இருக்கு எதுவுமே பண்ணல அந்த மாதிரி இல்லை பையன். நான் அவருக்கும் அதான் சொன்னேன். இப்போ நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஃபாரின்க்கு எல்லாம் போய் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நான் சொன்னேன் நான் உங்களோட பணம் எதுவுமே வேஸ்ட் பண்ணல நான் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு இருக்கேன் பேஷன்ஸ் இருக்கட்டும். ஒரு 2 வருஷம் டைம் கேட்டேன் அந்த 2 வருஷம் டைம்ல எனக்கு ஒரு படம் கிடைச்சிது. அதுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது ஓகே பண்ணலாம் ஒரு ஃபிலிம் பண்றா ஓகே. அதுக்கப்புறமா பார்த்தா இன்னொரு ஃபிலிம்காக 2 இயர்ஸ் ஸ்ட்ரெயின் எல்லாம் பண்ணேன் அது ஸ்டார்ட் ஆகுது. அப்போ மறுபடியும் டோன் ஆயிட்டாங்க அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்கு போங்க பார்ட் டைம் ஆக்டிங் சூஸ் பண்ணு. நான் எப்படின்னா பார்ட் டைம் ஆக்டிங் பண்றதை விட போனா ஒரே ஸ்ட்ரெயிட்டா ஒரே ரோட்ல போகணும் 2 ரோட்டு போக முடியாது ரெண்டுமே கிடைக்காது உங்களுக்கு அப்படி பண்ணா. ஸோ ஆக்டிங் தான் பண்ணுவேன்னு ஃபுல்லா அப்படியே பேஷன்ஸ் ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணி 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 இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. சூப்பர் சூப்பர் பிரதர். அண்ட் இன்னொரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேசிக்கா கன்னடா மூவிஸும் நிறைய பார்த்து வளர்ந்துருப்பீங்க. சின்ன வயசுல இருந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பெங்களூர் தான். அண்ட் கன்னடா மூவிஸ்க்கும் தமிழ் மூவிஸ்க்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க அண்ட் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா வந்து கன்னடா மூவிஸ் வந்து ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான படங்கள்லாம் வருது. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா பேன் இந்தியா அளவுக்கு பேசப்படுது. ரீசெண்டா வந்து ஏதோ ஒரு தியா 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 அந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய வருது. அண்ட் அதை பத்தி சொல்லுங்க. ஸோ எப்படி கன்னடா சினிமா எவால்வ் ஆயிட்டு இருக்கு அண்ட் என்ன சேஞ்சஸ் பாக்குறீங்க கம்பேர்ட் டு தமிழ் சினிமா கன்னடா சினிமா? கன்னடா இப்போ வந்து ஆக்சுவலி நிறைய புதிய டைரக்டர்ஸ் வந்து அவர் நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெறும் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் இருந்தது. இப்போ ஸ்லோவா வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் புதிய டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கு. ஏன்னா இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்ததுனால ஸோ அந்த மாதிரி அங்கே எவால்வ் ஆயிட்டு இருக்கு. அங்கேயும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆனால் பார்த்தா கொரோனால எல்லாம் மறுபடியும் டவுன் ஆயிடுச்சு இப்போ கேட்டங்க. சூப்பர் சூப்பர் பிரதர். அண்ட் ஃபைனலாக வந்து ஒரே ஒரு கொஸ்டின் தான் பிரதர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெங்களூர்லேருந்து வந்து பண்ணுறீங்க இங்க மங்கள தரிசனம் பண்ணி நிறையா தமிழ் ஆடியன்ஸ்லாம் உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஆடியன்ஸுக்குலாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? அண்ட் இன்னும் வந்து மாங்கல்ய தோஷத்தில் வந்து ரவி தேஜ் கிட்டேருந்து மக்கள் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதை மட்டும் உங்கள் வாயிலேருந்து உங்களோட ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் ஆஃப் மாங்கல்ய தோஷத்துக்கு சொல்லிடுங்க. என்ன சொல்றது, ஆக்சுவலி நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அதுக்கப்புறமா அவங்க ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் நான் சொல்ல விட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எப்போ சப்போர்ட் பண்ணுவாங்க ஃபேமிலி அதெல்லாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் தான் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட். அவர் சப்போர்ட் பண்றாங்க பாசிட்டிவா இருக்கட்டும் நெகட்டிவா இருக்கட்டும். பாசிட்டிவா இருந்தா ஓகே, நெகட்டிவா இருக்க ஓகே, என்ன யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பாத் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் அந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ அவருக்காக நான் என்ன சொன்னாலும் கம்மியாக தான் இருக்கும். அவங்க தான் எல்லா ஆக்சுவலி அவர் பண்றதே அவரு அவருக்காக தான் இல்லையா? ஸோ இன்னும் ஒரு ஆக்சுவலி நிறைய இருக்கு ஒரு சீரியல் கண்டிப்பா பிரதர். அண்ட் எல்லாருமே மாங்கல்ய தோஷம் கண்டிப்பா தொடர்ந்து பார்த்தே இருப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா டேலண்ட் இருந்தா தமிழ் மக்கள் வந்து கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் நீங்க உங்களோட எஃபர்ட்டை வந்து அதுக்காக போட்டுட்டே இருக்கீங்க. அண்ட் கூடிய சீக்கிரம் ரவி தேஜை வந்து இன்னும் பெரிய ஸ்டேஜ் அண்ட் பெரிய மூவிஸ் அண்ட் சீரியல்ஸ் நாங்க பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸ் ஆஃப் சினிமா சார்பாக விஷஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் லாட் ஃபார் யுவர் டைம் பிரதர். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நீங்க சொன்னதுக்கு அப்புறமா அந்த மாதிரி ஆயிட்டா நல்லது. கண்டிப்பா பிரதர், அந்த மாதிரி கண்டிப்பா ஆயிடுங்க. அப்பவும் வந்து நம்ம ஒரு இன்டர்வியூ பண்ணலாம் ஓகேவா? நேரா ஸ்டுடியோலயே பண்ணலாம் ஓகே பிரதர். அண்ட் ஒன்ஸ் அகேன் ஆல் தி வெரி பெஸ்ட் பிரதர். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் அண்ட் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் பிரதர். சூப்பர் தேங்க்யூ. Same to you. Stay home. Stay safe. தூய கல்ச்சர்க்கு என்னைக்கு நீஹா ஆயில்.